எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சனில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஹெல்த்தியான உடச்சக்கடலை உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஒரு 1/2 kg உடச்சக்கடலை எடுத்திருக்கேன், வெல்லம் ஒரு 1/2 kg, காஷ்யூ நெட்டு கொஞ்சம், பாதாம் கொஞ்சம், ஏலக்காய் பொடி கொஞ்சம், நெய் தேவைக்கு. முதல்ல நம்ம இந்த கேஸ் பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேன். பேன் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே இந்த உடச்சக்கடலையை போட்டு லைட்டாக கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். ஏற்கனவே பொரித்த கடலை தான், லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணி எடுக்கணும். நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. குழந்தைங்க ஸ்கூல் அந்தெல்லாம் வந்தால் நம்ம இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். அந்த காலத்துலலாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்ததுனால தான் ஹெல்த்தியாக இருந்தாங்க. இப்போல்லாம் அது நம்ம மறந்துட்டோம், ட்ரெடிஷனே மறந்துட்டு வரோம். பாருங்கள், இது வந்து போகிறோம், லைட்டாக கொஞ்சம் சூடானா போகிறோம். இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை. இப்போ பாருங்கள், இந்த உடச்சக்கடலை உருண்டை பண்ணுறதுக்கு இந்த நெய்யை வந்து நம்ம கொஞ்சம் உருக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த நெய்யை வந்து நான் உருக்கி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த கடாயிலே வந்து காஷ்யூ நட்டை வந்து இப்படி லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த காஷ்யூ நட்டு வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த உடச்சக்கடலை உருண்டை பண்ணுறதுக்கு நான் இந்த மிக்சி ஜாரில் இந்த மாதிரி உடச்சக்கடலையை வந்து கொஞ்சமாக போட்டுங்க. போட்டுட்டு வெல்லம் போட்டு இப்போ நான் இதை வந்து அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் ஏலக்காய் பொடி அதையும் போட்டிருக்கேன் இதில், அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்கள், இந்த வெல்லமும் உடச்சக்கடலையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்திருக்கேன் நான். உங்களுக்கு ஸ்வீட்டு வந்து உங்களுக்கு எப்படி ஏறக்குறைய நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஈக்குவலாக எடுத்திருக்கேன், 1/2 kg உடச்சக்கடலைக்கு 1/2 kg வெல்லம் எடுத்திருக்கேன். ஏலக்காயும் போட்டு இதில் வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். அந்த பாதாம் முந்திரி பருப்பு பாருங்கள், முந்திரி பருப்பு வறுத்துருக்கேன். பாதாம் அப்படியே போட்டு இந்த மாதிரி குறை குறான மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். அதையும் இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உருண்டையே பிடிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதில் வந்து நெய்யை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு உருண்டையே பிடிக்கலாம். நல்லா எண்ணெய் நெய்யை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விட்டுருங்க. கொஞ்சம் வெத வெதன்னு பிடிக்கணும், அப்போ தான் உருண்டை வரும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள், இந்த உருண்டை வந்து இந்த வெதவெதன நெய் இந்த மாதிரி ஊற்றி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு ஒரு ஏர்டைட் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். ரொம்ப நாள், ஒரு 10-15 நாள் கூட இருக்கும். டேஸ்டியும் ஹெல்த்தியும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.